ஹலோ பிரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசிச்சாங்க ரீசென்டா ஜெயலலிதா மாவ சாப்பிட்டதுக்கான பில்லு ஒரு கோடியே பதினேழு லட்சம் அப்படின்னு ஆறுமுகசாமி ஆணையத்துல அவ்வளவு மருத்துவமனையானது தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையை வந்து இருந்துச்சு இது குறித்து தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெயலலிதா சாப்பிட்டதுக்கான பில்லு இதெல்லாம் சசிகலா குடும்பமே அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய ரூம்ஸ் எடுத்து தங்கி அவங்க சாப்பிட்ட பில்லு தான் இதெல்லாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா சிகிச்சை எடுத்தப்ப எங்க யாரையுமே ஜெயலலிதாவை பாக்குறதுக்கு வந்து அனுமதிக்கல அது மட்டும் இல்லாமல் இல்லாம ஜெயலலிதா அம்மாவுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணனும் அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் சொன்னாங்க ஆனா ஜெயலலிதா அம்மாவுக்கு ஆஞ்சியோகிராமே பண்ணல அப்ப அதை பண்ண விடாம தடுத்தது யாரு ஜெயலலிதா அம்மா வெளிநாட்டு கொண்டு போய் சிகிச்சை கொடுத்திருந்தா கண்டிப்பா வந்து பொழைச்சிருப்பாங்க ஆனா அந்த வெளிநாட்டுக்கு கொண்டு போகாம தடுத்தது யாரு சோ தொடர்ந்து வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஜெயலலிதாவோட மரணத்துல வந்து மர்மம் வந்து நீடிச்சிட்டு தான் இருக்கு இது குறித்து அரசானது சிறப்பு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சிவி சண்முகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயத்துக்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி ஏற்கனவே வந்து இது குறித்து சசிகலா தரப்பை சேர்ந்த வழக்கு

எதிரா இந்த மாதிரி மக்களை திருப்பணும் அப்படிங்கறதுக்காண்டி காணி அதிமுகவினர் வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க தரப்பினர் அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க